தற்போது அண்மைச் செய்தி. உதகை தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் விவகாரம் தொடர்பாக சட்டப்பேரவையில் எதிர்க்கட்சித் தலைவர் கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்திருக்கிறார். உதகை தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் விவகாரம் தொடர்பாக சட்டப்பேரவையில் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்திருக்கிறார். அதனுடைய நேரடி காட்சியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஊட்டி தேயிலை தோட்ட தொழிலாளர் தொடர்பாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்திருக்கிறார் சட்டப்பேரவையில். உதகை தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் விவகாரம் தொடர்பாக சட்டப்பேரவையில் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்திருக்கிறார். நீலகிரி மற்றும் வால்பாறை பகுதிகளில் சுமார் 4600 ஹெக்டேர் நிலப்பரப்பில் தமிழ்நாடு தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் பணிபுரிந்து வருகின்றனர். தேயிலை தோட்ட தொழிலை நம்பி சுமார் 10,000 தொழிலாளர்கள் ஈடுபட்டிருக்கிற நிலையில் உதகை தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் விவகாரம் தொடர்பாக சட்டப்பேரவையில் எதிர்க்கட்சித் தலைவர் கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்திருக்கிறார். கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் ராம்குமார் இணைந்திருக்கிறார். ராம்குமார், வணக்கம். விவரங்களை பதிவு பண்ணலாம். பாலாஜி, இன்று சட்டப்பேரவையில் இன்று கவன ஈர்ப்பு தீர்மானத்தில் பேசிய எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி 1967-68 ஆண்டு காலத்தில் அறிஞர் அண்ணா முதலமைச்சராக பொறுப்பு வகித்த போது இலங்கையிலிருந்து தாயகம் திரும்பிய தமிழர்களின் வாழ்வாதாரத்தை உறுதிப்படுத்திட தமிழ்நாடு அரசு தேயிலை தோட்டக் கழகம் என்று உருவாக்கப்பட்டது. இதற்காக நீலகிரி மாவட்டம் மற்றும் கோவை வால்பாறை பகுதிகளில் சுமார் 4,600 ஹெக்டேர் நிலப்பரப்பில் தமிழ்நாடு தேயிலை தோட்டக் கழகம் அமைக்கப்பட்டது. அதே போல தாயகம் திரும்பிய தமிழர்களுக்காக 45 உழைப்பிலும் பல கோடி ரூபாய் அரசின் நிதி கொண்டும் உருவாக்கப்பட்ட இந்த தேயிலை தோட்ட தொழிலை நம்பி சுமார் 10,000 தொழிலாளர்கள் வாங்கி வருவதாக சட்டப்பேரவையில் தெரிவித்த எதிர்க்கட்சித் தலைவர் அவர்களது உழைப்பின் மூலம் உருவான டேண்டி நிறுவனத்திற்கு சொந்தமான கோவை மாவட்டம் வால்பாறையில் உள்ள அனைத்து தேயிலை தோட்டங்களையும் நீலகிரி மாவட்டத்தில் உள்ள நடுவட்டம் பகுதியில் உள்ள அனைத்து தேயிலை தோட்டங்களையும் கடலூர், குன்னூர், கோத்தகிரி ஆகிய இடங்களில் உள்ள டேண்டி நிறுவனத்துக்கு சொந்தமான தேயிலை தோட்டங்களில் சில பகுதிகளை சேர்த்து 5,317 ஏக்கர் தேயிலை தோட்டம் என்பதை வனத்துறைக்கு ஒப்படைப்பு செய்து இந்த அரசு 3/10/2022 ஆண்டு அரசாணை எண் 173 ஐ வெளியிட்டுள்ளது. இந்த அரசாணை எதிர்த்து தாயகம் திரும்பிய தமிழக தோட்ட தொழிலாளர்கள் மற்றும் அங்கு பணிபுரியும் இதர தோட்ட தொழிலாளர்களும் பல்வேறுபட்ட போராட்டங்களை நடத்தி வருகின்றனர். இந்த அரசாணையை ரத்து செய்ய கோரி அந்த பகுதியில் உள்ள தோட்ட தொழிலாளர்களுக்கு ஆதரவாக போராட்டங்களும் ஆர்ப்பாட்டங்களும் நடத்தி வருவதாக சுட்டிக்காட்டிய எதிர்க்கட்சித் தலைவர் இந்த நிலையில் 29/3/2023 அன்று கூடலூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட நெல்லியானம் சரகம் 3 உட்பட்ட தேயிலை தோட்டத்தில் 40 வளர்ந்து உருவாக்கப்பட்ட தேயிலை செடிகளை அடியோடு அறுத்து அகற்றும் முயற்சியில் வனத்துறை ஈடுபட்டு வருவதாக குற்றம் சாட்டிய எதிர்க்கட்சித் தலைவர் இதை எதிர்த்து நேற்று கூடலூரில் கொல்லம்பள்ளி பகுதியில் உள்ள டேண்டி தொழிலாளர்கள் தங்களது வாழ்வாதாரத்தை காக்க வேண்டி பல்வேறு பிரச்சனைகளை போராட்டங்களை ஈடுபடுத்துவதன் நிலையில் இவர்களது வாழ்வாதாரத்தை மீட்டெடுக்கும் வகையில் தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி கவன ஈர்ப்பு தீர்மானத்தில் தெரிவித்திருக்கிறார். பாலாஜி, விவரங்களுக்கு நன்றி. ராம்குமார்.